அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஸ்கூட் கேம் இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸ்கூட் கேம் இந்த கேம் யாரெல்லாம் விளாட்றாங்கன்னா கொரிய நாட்டில் இருக்க அண்ணன் தங்கச்சி அக்கா தான் விளையாடுறாங்க சரி இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து இருக்கார் அவர் வந்து வீட்டில் அம்மா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அம்மா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து அம்மாட்ட வந்து கொஞ்சம் காசு கேட்குறாங்க உடனே அம்மா ஒரு இருபது ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது நான் தான் டெய்லி ஓ போய் பார்த்து பாத்திரம் தேர்த்து இது பண்ணுறேன் நீ வீட்டில் சும்மா தானே இருக்க எதுக்கு காசு அப்படின்னு சொல்லி அம்மா திட்டிட்டு அந்த இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு போகிறாங்க போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் சாப்பாடு போட்டு போகிறாங்க இவனுக்கு சாப்பாடு போட்டு என்ன பண்ணுறான் அப்படியே சாப்பிட்ற மாதிரி நடிச்சு கிச்சன் கூட போய் எதையோ தேடுறான் இதாக தேடுவான் அம்மோட ஏடிஎம் கார்டை தான் அம்மோட ஏடிஎம் கார்டை தேடிட்டு கொண்டு போய் ஃப்ரெண்டோட கூட சேர்ந்து போய் அந்த இருந்து பணம் எடுக்க பார்க்குறான் பணம் எடுக்கும்போது அம்மாவோட ஏடிஎம் கார்டோட பின் வந்து இவனுக்கு தெரியும் ஏன்னா இவனோட நாள் தேதியை தான் அம்மா வந்து ஏடிஎம் பின்னாக வச்சுருந்தாங்க அதையே போட்டு எடுத்து பார்க்குறான் ரெண்டு தடவை ட்ரை பண்ணிட்டான் ஆனால் வந்து மேட்ச் ஆகிற பணம் மூவாரடை இப்போ மூணாவது தடவை என்ன பண்ணுறான் இவனோட பொண்ணோட பிறந்த நாள் தேதியை வந்து போடுறான் அது போட்டவனே வந்து மேட்ச் ஆச்சு மேட்ச் ஆனதுக்கப்புறம் சொல்கிறான் கிழவுக்கு பார்த்தியா பையனோட பேத்தி மேலே தான் பாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதுலேருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாயை வந்து விட்ரா பண்ணிடுறான் விட்ரா பண்ணிட்டு என்ன எங்கே போவான் சரக்கடிக்கு போவான்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை சூதாடா கிளப்புக்கு போகிறான் அங்கே போய் குதிரை மேலே பந்தயத்தை கட்டுறான் முதல் இட பந்தயம் கட்டும்போது அவன் வந்து தோற்றுடுறான் ரெண்டாவது இடம் வந்து நல்லா யோசித்து பந்தயம் கட்டுறான் அப்போ வந்து ஜெயிச்சிடுறான் ஜெயிச்சுட்டு வெளியே வரான் வெளியே வரும்போது இவன் கடன் வாங்கினவங்க கடங்காரங்க வந்து இவனை பார்த்து துரத்திட்டு வராங்க துரத்திட்டு வரும்போது ஒரு ஆள்கிட்ட வந்து இடிக்கிறாங்க ஒரு பொண்ணு வந்து இடிச்சிட்றான் இடித்ததுக்கப்புறம் வந்து அங்கேருந்து எஞ்சி திரும்ப ஓடுறான் ஓடினதுக்கப்புறம் வந்து இவனை வந்து ஒரு பாத்ரூமை பிடிச்சிடறாங்க பாத்ரூமை பிடிச்சி கடங்காரங்கனா மிரட்டுறாங்க இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே பணம் தராட்டி அவ்வளோதான் நீ காலி அப்படின்னு சொல்லி மாட்டி விட்றாங்க இவனை உடனே வந்து அவங்கிட்ட க்ராஸ் பண்ணிட்டு வெளியே வரான் இவன் இந்த ரெண்டாவது தடவை குதிரை ரேஸ் ஜெயிச்சனால வந்து அந்த அப்புறம் இந்த கவுண்டரை காசு கொடுக்குற அம்மாவுக்கு நூறு டாலர் டிப்பாக டிப்ஸாக கொடுத்துருப்பான் அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு பொம்மை எடுக்கிற கேம் வந்து விளாடுவான் பொம்மை எடுக்கிற கேமில் வந்து இவன் நிறைய தடவை ட்ரை பண்ணுவான் பொம்மை வந்து தூக்கி வரவே வராது அதனால் பக்கத்தில் ஒரு பையன் விளாண்டுருப்பான் அவன்கிட்ட பையன் எனக்கு இந்த பொம்மை எடுத்து எடுத்துறியான்னு சொல்லி கேட்குறான் உடனே வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணி தருவான் எடுத்து வந்துட்டு போவான் எங்கே போவானா அவனோட பொண்ணுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அவன் பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு போவான் அவன் என்ன எடுத்தான்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா அது கூட வந்து பொம்மை துப்பாக்கி மாதிரி இருக்கும் அந்த துப்பாக்கியில் வந்து நெருப்பு வரும் அதை தான் கிஃப்ட்டாக கொடுத்துருப்பான் அந்த இவனோட பொண்ணுக்கு பொண்ணு சொல்வாங்க என்ன பா என் பிறந்தன அன்னைக்கு இதுதான் கிஃப்ட்டாக வாங்கி வந்திருக்கேன் நான் விளாட்றதுக்கு பொம்மை கேட்டால அப்படின்னு வந்து கேட்பா அவளோட பொண்ணு அதுக்கு வந்து சொல்லுவா என்ன பண்ணுறது இதுதான் நான் கிடைச்சது. அடுத்த பிறந்த நாளுக்கு உனக்கு நல்ல கிஃப்டாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை தூக்கிட்டு சாப்பிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு விட்ருவான் இவன் கிட்ட. ஏன்னா இவளுக்கு இவனுக்கும் இவனோட ஒய்ஃபுக்கும் வந்து டிவர்ஸ் ஆயிரும் உடனே ஒய்ஃப் வந்து பத்து நிமிஷம் முன்னாடியே கொண்டு ஒன்று இவ்வளோ டேட்டாக கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இவனை அனுப்பிச்சி விட்ருவான் உடனே இவன் போகும்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துருப்பான் அப்போ ஒருத்தன் வந்து பேசிட்டு இருப்பான் நம்ம ரெண்டு பேர் வேணால் ஒரு கேம் விளாடாமா அப்படின்னு வந்து கேட்பான் ஆ விளாடாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப் கார்டு ஒரு ப்ளூ கார்டு ஒன்று இருக்கும் அந்த சேஃப் கார்டை கீழே போட்டு இந்த ப்ளூ கார்டால அடித்து அந்த சேஃப் கார்டை திருப்பணும் இதுதான் கேமு சரி இதெல்லாம் ஜெயிச்சான்னு அவனுக்கு அஞ்சாயிரம் டாலர் தரேன் அப்படின்னு வந்து வந்தவன் வந்து சொல்லுவான் ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணிட்டே இருப்பான் விடாது அதுக்கு வந்தவன் சொல்லுவான் நீ ஒவ்வொரு தடவை மிஸ் போதும் நான் உனக்கு கண்ணத்தில் ஒரு அடி அடிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவான் அப்படியா சரின்ட்டு அவன் மிஸ் பண்ணிகிட்டே இருப்பான் நூறு தடவை மிஸ் பண்ணிடுவான் நூறு தடவை அரைஞ்சிருவான் கண்ணெனா சேர்ந்து போயிடும் கடைசியில் கோவத்தில் வந்து ஈரோ வந்து கரெக்டாக வந்து அடிச்சிருவான் அது வந்து கார்டு வந்து திரும்பிடும் திரும்பினதுக்கப்புறம் அவன் சொன்ன காசை வந்து கொடுத்துட்டு நீ ஜெயிச்சிட்ட இது மாதிரி நிறையா காசு சம்பாதிக்கிற கேம் இருக்குது நீ இப்போ பார்ட்டிசிபேட் நினச்சா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்து போயிடுவான் என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நான் என்ன கேம்மாக விளாண்டுருக்கேன் உன்னை பற்றி உனக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி எல்லா டீட்டெயில்னு சொல்லுவான் அவனுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பான் அது மட்டும் இல்லாமல் உனக்கு இவ்வளோ கடன் இருக்குது பேங்கில் இவ்வளோ பேர்கிட்ட கடன் வாங்கிக்கிறியா அப்படின்னு எல்லா டீட்டெயில் சொல்லுவான் சொன்னோடனே உனக்கு ஷாக் ஆயிடும் ஷாக் ஆனோனே அப்படியே இவன் போகிற வழியில் வந்து ஒரு மீன் கடை வந்து இவனுக்கு தெரிஞ்ச அக்கா கடை இருக்கும் அந்த அக்கா கடையில வந்து மீன் வாங்கிடுவான் மீன் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போவான் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பூனைக்குட்டி இருக்கும் அந்த பூனைக்குட்டிக்கு வந்து இந்த மீனை போட்டுட்டு வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் சாப்பிட்டு இருக்கும்போது இந்த அம்மா காசுன்னு சொல்லி அந்த சூதாட்டத்தை ஜெயிச்ச காசெல்லாம் கொடுத்துருவான் கொடுத்துட்டு வந்து சொல்லுவான் இந்த நான் எப்படி சம்பாதிச்சேன் நானே உழைச்சி சம்பாதிச்சேம்மா அப்படின்னு வந்து சொல்லுவான் சரி உன் பொண்ணுக்கு இன்னைக்கு பந்தோன்னு ஆச்சு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தியா ஆ கொடுத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு இதை வச்சு கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவான் அடுத்த தடவை வந்து நல்ல கிஃப்டாக கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லுவான் இன்னும் ஆறு மாதத்துல அவங்க வந்து அமெரிக்கா போகிறாங்க நீ அது கூட ஒன்றால் சம்பாதிக்க முடிஞ்சு உன்னால் காப்பாற்ற முடியும்னு நினச்சே அதான் அவன் பொண்ணு உன் கூட இருப்பாள் இல்லாட்டி அவள் அமெரிக்கா போயிடுவாள் அப்புறம் அவள் பார்க்குறதே கஷ்டமாயிரும் உனக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுவான் வந்து இவன் சோகத்திரியே போய் மெத்திரையே போய் படுத்துருப்பான் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அவன் ஒரு கார்டு கொடுத்தானே கேம் விளாண்டுனா இங்கே வாங்க நான் உங்களுக்கு நிறையா காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணிட்டு சரி நானும் கேம் விளாட வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் சொன்னோன்னே வந்து இந்த இடத்துல போய் நில்லு கார் வரும் கார் வரும்போது நீ வந்து க்ரீன் கார்டு ரெட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து சரின்ட்டு இவனை அந்த இடத்துல போய் நிற்கிறான் அப்போ வந்து ஒரு வாமினி மேன் மாதிரி ஒன்று வருது அதில் வந்து இந்த மணி எக்ஸ்ட்ராக போய்ட்டுருப்பாங்க சிவப்பு கலர் மாதிரி ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ் போட்டு மௌமடி ஃபுல்லாக மூடிட்டு ஒருத்தன் வந்து தான் அவனா வனான்ன்ட்டு அவன் பேரை சொல்லி கேட்குறான் உடனே ஆமாம் நான் தான் அவன் அப்படின்னு சொல்கிறான் உடனே பாஸ்வேர்டு சொல்லிட்டு அப்படின்னோடனே ரெட் கார்டு க்ரீன் கார்டு ரெட் லைட் க்ரீன் லைட்டுன்னு சொல்கிறான் அந்த பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு சொன்னே வந்து இவனை வந்து ஏற்றுகிறாங்க ஓற்றுன ஏற்றுனதுக்கப்புறம் இவன் நிறையா குச்சுன்னு கேட்குறான் எங்கே கேம் விளாட போகிறான் அப்படின்னு கேட்டோடனே அந்த இவன் உட்காந்து இடத்தப்பட குரோரஃபாம் வந்து ஸ்ப்ரே மாதிரி ஆகுது ஆனே வந்து இவன் வந்து மயக்க மட்டும் வந்துடுறான் மயக்க மட்டும் வந்தோடனே அடுத்த நாள் வந்து எந்திக்கிறான் எந்திச்சி பார்த்தா இவனை சுற்றி நிறையா பேர் படுத்திருக்காங்க அப்புறம் இவங்க படுத்திருக்காங்க சிசிடிவி கேமராவில் வந்து இவங்க செப்க்ர கோட்டு போட்டு நிறையா பேர் பார்த்துட்ருக்காங்க மானிட்டர் பண்ணிட்டுருக்காங்க அப்போ தான் தெரியுது இவன் மட்டும் இட இவனை மாதிரி நிறையா பேர் வந்து இங்கே கேம் விளையாட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ இவன் எல்லாரும் எழுச்சி வாங்கன்னு சொல்லி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ஹீரோ எழுச்சி போகும்போது வந்து ஒரு தாத்தா பார்க்குறான் தாத்தா பார்த்தோன்னா எனக்கு அரிசிமேற நோய் இருக்கு இருந்தாலும் நான் இந்த கேமில் வந்து கலந்துக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்கிறாரு அந்த கொரியன் தாத்தா அவர் அவர் சொல்கிறாரு அப்புறம் போகும்போது அங்கே போகும்போது ஒரு பொண்ணை போய் பார்க்குறான் பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணு தான் அவன்கிட்ட அந்த கடன்காரங்க தோத்துறான்னு சொல்லி இடிச்சாங்கட அவன்ட்ட அப்போ வந்து இவன்ட்ட வந்து பிக் பாய்ட் அடித்தாவ அப்போ வந்து கண்டுபிடிச்சி நீ தானே எங்கள்கிட்ட வந்து பிக்க பிக் பாய்ட் அடிச்சேன்னு சொல்லி இருக்கேன் ஹீரோ அவன் வந்து சொல்கிறான் நானா இட அப்படின்னு சொன்னோன்னே வந்து எல்லாரையும் வந்து வந்து நின்றுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நிற்க சொல்கிறாங்க மொத்தம் நானூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் நம்ம ஹீரோ தான் கடைசியான ஆள் நானூற்றி ஐம்பத்தாறு அந்த தாத்தா அழிமன் நோய் வந்த தாத்தா வந்து மொதல் ஆள் எல்லாரையும் வந்து நின்றவொன்னே இங்கே வந்து ஆறு நாளைக்கு ஆறு கேம் நடக்கும் ஆறு கேம் நடந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் ஜெயிச்சிங்கன்னா அவங்க வந்து ஒரு அண்டை நிறையா வந்து பணம் கொட்டுவோம் அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது எப்படி எங்களோட நைட்டோட நைட்டாக ஏமாத்தி தூக்கிட்டு வந்துட்டிங்க நாங்கள் எப்படி எங்களுக்கு பணம் தருங்கன்னு சொல்லி நம்போன்னு சொல்லி கூட தந்து போகிறத கேட்பேன் அதுக்கு ஒரு வீடியோ போட்டு கட்டுவாங்க எல்லோரையும் ரயில்வே ஸ்டேஷனை வச்சு இந்த அடிக்கிற கேம் விளாண்டுருப்பாங்க அதை போட்டு கட்டுவாங்க நீங்கள் எங்களை நம்பி தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க தான் வாலண்டியராக தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சேப் கலர் ட்ரெஸ்ஸு போட்டு முகமூடி போட்ட அந்த எல்லோரும் நீங்கள் மூடை முகத்தை மூடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் இருக்காங்க கேட்பாங்க ஏன்னா வந்து முகத்தை காட்டக்கூடாது எங்கள் ஐடென்டிட்டி கிடையாது ஐடென்ட்டியை காட்டக்கூடாது ரூல்ஸ் படி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த சரி நாங்கள் ஓகே விளாட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வந்து கான்ட்ராக்டை சைன் போட சொல்லுவாங்க நானூற்றம்பத்தி ஆறு பேரும் கான்ட்ராக்டை வந்து சைன் போடுவாங்க சைன் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முத கேம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு எல்லோரையும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துவாங்க ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் எல்லாரோட நம்பர் பேட்டு போட்டு ஒரு இடத்துல வந்து ஃபோட்டோ ஃபோட்டோவாக வந்துடும் ஃபோட்டோ வந்து அதை ஒருத்தன் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பான் இந்த கேமோட மேனேஜர் மானிட்டர் பண்ணிட்டு ஓகே கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வந்து படிகட்டை வழியாக ஏறி போய் ஒரு இடத்துல கிரவுண்டு மாதிரி ஒன்று இருக்கும் அங்கே கொண்டு போய் விட்டுறாங்க விட்டோன்னே வந்து ஒரு பொம்மை ஒரு பொம்மை வந்து நடு இதில் கிரவுண்டில் வந்து நின்றுட்டுருக்கு அந்த கிரவுண்டு வந்து சொல் அந்த பொம்மை வந்து சொல்லுது இப்போ வந்து ரெட் ரைட் க்ரீன் ரைட் கேம் விளையாட போகிறோம் நீங்கள் இட இருக்கிற இடத்துலருந்து என்கிட்ட ஒரு சர்ப் கோடு இருக்குது இதை க்ராஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது க்ரீன் லைட் சொல்லும் போது நீங்கள் நடக்கணும் ரெட் லைட் சொல்லும்போது நீங்கள் அப்படியே நிற்கணும் யாராவது ரெட் லைட் சொல்லும்போது அசைஞ்சால் அவங்க வந்து இருந்து அவுட்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆ சரி ரொம்ப கேம் ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்கேன் சரி கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை கேட்கும் ஓகே ரெட் ரைட் சொல்லும்போது நிற்கணும் க்ரீன் லைட் சொல்லும்போது எல்லோரும் நடக்கணும் ரெட் லைட்டை யாராவது அசைஞ்சால் அவங்க வந்து கேம்லேருந்து அவுட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி இது ரொம்ப ஈஸி கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி கேம் ஸ்டார்ட் ஆகுது உடனே வந்து க்ரீன் ரைட் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நடக்க ஆரமிச்சிருவாங்க வேகமாக அடுத்த ரெட் ரைட் சொல்லுவாங்களா எல்லோரும் அப்படியே நிற்பாங்க ஒருத்தர் மட்டும் ரைட்டாக நடந்துருவாங்களா அந்த நம்பரை சொல்லி அந்த பிளேயரோட நம்பர் சொல்லி நீ வந்து தோத்துட்ட எலிமினேட் ஆகிட்டா இந்த இருந்து அப்படின்னு வந்து சொல்லுவோம் உடனே வந்து சரிப்பான் பின்னாடி விடுவேன் உடனே வந்து தோத்தவன்கிட்ட வந்து சுட்டுருவாங்க என்னடா இது தோத்தன்னு சொல்லிட்டு சுட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுவாங்க உடனே வந்து அடுத்து வந்து க்ரீன் ரைட் திரும்ப சொல்லுவாங்க எல்லாரும் வந்து நடப்பாங்க திரும்ப ரெட் ரைட் சொல்லுவாங்க அப்போ ரெண்டு மூணு பேரும் அசஞ்சிடுவாங்க அவங்களே சுட்டுருவாங்க அவங்க சுட்டுன்னே வந்து பின்னாடி விடுவாங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க பயந்து எல்லாரும் வெளியே போகாதுன்னு சொல்லி பின்னாடி போக ஆரம்பிப்பாங்க இந்த ரெட் ரைட்டை தான் இன்னும் இருக்குது இப்போ அவங்க ரெட் ரைட்டை நடந்தனால அவங்க எல்லோரையும் சுட ஆரம்பிச்சிடும் இந்த பொம்மை எல்லாரையும் சுட்டுட்டே இருக்கும்போது திரும்ப நான் சொல்கிறேன் க்ரீன் ரைட் சொல்லும்போது நடக்கணும் ரெட் டைட் சொல்லும் போது நிக்கணும் அந்த பொம்மை பேசுவோம் ரெட் டைட்டை யாராவது நடந்தீங்கன்னா அவங்க வந்து கேம்லேருந்து எடிமிட் ஆகிருவீங்க அப்படின்னு சொல்லுவோம் உடனே வந்து திரும்ப க்ரீன் ரைட் ரெட் லைட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா யாருமே நடக்காமட்டே இருப்பாங்க அந்த தாத்தா மட்டும் மெதுவாக மொதல் நம்பர் தாத்தா இருக்காரு அவர் மட்டும் எது மெதுவாக அந்த கேப்பில் விடாமல் போதும் நடந்து நடக்க ஆரம்பிச்சிடுவார் அந்த தாத்தா பார்த்தோன்னே மற்றவங்க நடக்க ஆரமிச்சிடுவாங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ரெட் லைட் க்ரீன் லைட் நடந்துட்டே இருப்பாங்க எப்போது போல அந்த ரெட் லைட்டை யாரெல்லாம் செய்யறாங்கன்னா அவங்கள வந்து கொண்டுகிட்டே இருக்குது பாதி பேரை வந்து கொண்டு கொண்டு வச்சு ஆல்மோஸ்ட் கடைசியாக வந்து ரீச் ஆகிற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களோட ரெட் லைட் டஸ்ட் இருப்பாங்க அவங்களையும் கொண்டு வரும் மிச்சப்படி அந்த பத்து நிமிஷத்தில் போகிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் பத்து நிமிஷத்தை தாண்டி யாரா அந்த பக்கம் நிற்கிறாங்களோ மற்றவங்கள்தான் சுட்டுருது சுட்டோடனே இந்த ஃபஸ்ட் எபிசோடு வந்து முடியுது நன்றி